Hey guys, hi, welcome back to my channel. This is Deshika and இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டார்க் சர்க்கிள்ஸ். இந்த டார்க் சர்க்கிள்ஸ் எதனால் காசு ஆகுது, இதை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ண, ப்ராப்பர் ரெமிடிஸ் என்ன, ப்ராப்பர் ப்ரொசீஜர் என்ன, எப்படி பண்ணால் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்னாலே எல்லோரும் காமனாக சொல்கிறது வந்து தூக்கம் கம்மியாக இருக்குது, ஒழுங்கான தூக்கம் இல்லை, டிப்ரெஷன், ஃபீவர், அப்புறம் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுற அதனால தான் டார்க் சர்க்கிள்ஸ் வருது இப்படின்னு காமனாக நிறைய ரீசன் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே உண்மையாக ஒரு ரீசனாக இருந்தாலுமே இதையும் தாண்டி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி ஹைப்பர் பிக்மெண்டேஷன். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மெலனின் செக்ரிஷன் அதிகமாக ஆகிறதுனால ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ நிறைய பேருக்கு நிறைய விதமாக ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் காட்டும். லைக் சம் பீப்புள்ஸ்க்கு வந்து ஃபோர்ஹெட்டில், அப்புறம் வாயை சுற்றி, அப்புறம் சைடில், ஃபேஸ்னுடைய சைடில் அங்கங்கே பேட்ச் பேட்சாக ஃபார்ம் ஆகிடுது, அந்த மாதிரி வரும். ஒரு சிலருக்கு அண்டர் ஐயில் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லேயே டிஃப்ரெண்ட்டாக வந்து அஃபெக்ட் ஆகுது. அடுத்ததாக பார்த்தோன்னா ஸ்கின் டிஷ்யூ. நார்மலாகவே எல்லாருக்கும் ஐ ஏரியா அப்படின்றது வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிறவங்களுடைய ஸ்கின் டிஷ்யூ வந்து நார்மல் லெவலை விட கம்மியாகவே இருக்கும். அதனால தான் வந்துட்டு அது டார்க் சர்க்கிள்ஸாக நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த டார்க் சர்க்கிள்ஸ் எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சன்லைட் எக்ஸ்போஷர், ரேடியேஷன்ஸ், ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால வர ரேடியேஷன்ஸ் அப்படின்ட்டு ரீசன் சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிற ரீசன் தான் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகக்கூடிய ரீசன்ஸ். அது என்ன அப்படின்னா அயன். ஸோ அயன் லெவல் கம்மியாச்சுன்னா அதுக்கு ரீசன் ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதனால் அவங்க நார்மல் கலர் விட ரொம்ப அதிகமாக கருப்பாயிடுறாங்க. இதனுடைய ரிசல்ட்டும் டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நார்மலாகவே எல்லாருக்கும் இதை எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஐடியாஸ் இருக்கும். லைக் குக்கும்பர் ஜூஸ் அப்ளை பண்ணுறது, அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுறது, கோக்னட் ஆயில் அப்ளை பண்ணுறது, அப்புறம் மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அதை எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சதை வச்சோ, அப்புறம் இப்போ நான் சொல்ல போகிறத வச்சோம் எப்படியெல்லாம் ப்ராப்பர் ப்ரொசீஜரில் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்து எப்பயுமே நம்மளோட ஐஸை நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கணும், ரெஸ்ட்டாக வச்சுக்கணும், இரிட்டேஷன் ஃப்ரீயாக வச்சுக்கணும். ஸோ எப்பயுமே நம்ம ஃபேஸையும் சரி ஐஸையும் சரி க்ளீனாக வச்சுக்கோங்க, இரிட்டேஷன் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு ஸ்க்ரப்பிங். ஸோ ஸ்க்ரப்பிங்க்கு 2 டேபிள்ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. அதில் 2 to 3 டேபிள்ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரைஸ் ஃப்ளோரில் நார்மலாகவே எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஏஜென்ட் இருக்கிறதுனால நம்ம ஐஸு கீழே இருக்கிற டர்ட் அண்ட் ஆயில் எக்ஸசைஸ் எது இருந்தாலும் அது ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது உங்களுடைய ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிக்கணும். ரிங் ஃபிங்கர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 5 ஃபிங்கர்ஸ்லேயே ரிங் ஃபிங்கர் தான் ரொம்ப வீக்கஸ்ட் ஃபிங்கர். இந்த ரிங் ஃபிங்கர்னால லைட் ப்ரெஷர் மட்டும்தான் கொடுக்க முடியும், அதிக ப்ரெஷர் வந்து அதனால் கொடுக்க முடியாது. ஸோ அதுவே நம்ம ஃபேஸுக்கும் ஐஸுக்கும் போதிய அளவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்துட்டு ரெமிடிஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெமிடிஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக நான் சொல்ல போகிறது வந்து கோல்டு கம்ப்ரெஸர். ஸோ ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க, 2 to 3 times ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் 5 to 6 ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஐஸில் கம்ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஐ சர்க்கிள்ஸ் அதாவது டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். பர் டேக்கு 2 to 3 times இதை பண்ணிட்டு வாங்க. அடுத்த ரெமிடி வந்து கோல்ட் கம்ப்ரெஸர் பை ஸ்பூன். ஸோ ஸ்பூனை வந்து ஃப்ரிட்ஜ்குள்ளே ஒரு 15 minutes ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டுங்க. ஸோ அந்த ஃப்ரீஸ் ஆன ஸ்பூனை எடுத்து கண்ணு மேலே கம்ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீ பேக்ஸ். ஒரு க்ரீன் டீ பேக் எடுத்துக்கோங்க, வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதை எடுத்து கண்ணு மேலே கம்ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பர் டேக்கு 4 to 5 times பண்ணுறதுனால டார்க் சர்க்கிள்ஸ் சீக்கிரமாகவே குறையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குக்கும்பர் ஜூஸ் அண்ட் குக்கும்பர் ஸ்லைஸ். ஸோ குக்கும்பர் ஜூஸை எடுத்துக்கோங்க, ரிங் ஃபிங்கரை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. இதை 2 to 3 times பர் டேக் பண்ணிட்டு வர்றதுனால டார்க் சர்க்கிள்ஸ் ஃபுல்லாகவே கிளியர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ ஜூஸ். ஸோ பொட்டேட்டோ ஜூஸ் வந்து ஸ்கின் லைட்டனிங் ஏஜென்ட் இருக்குது அப்படின்ட்டு எல்லாருக்குமே இப்போ காமனாக தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த பொட்டேட்டோ ஜூஸையும் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க, ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணி 2 to 3 times பர் டேக்கு யூஸ் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது அயனை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் நல்லா சாப்பிட்ணும், அயன் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் சாப்பிட்ணும், அப்புறமா க்ரீன் லீவ்ஸ் அதிகமாக சாப்பிட்டுங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்றதுனால பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணோம்னா நம்ம டார்க் சர்க்கிள் சீக்கிரமாகவே கிளியர் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மட்டும் இல்லை, டேக் கேர் அண்ட் பை பை.